Welcome to Jai Photography Tamil YouTube channel. In this video, we will see how double exposure is made. Let's see a small video. Now, we will see on Instagram, YouTube, and photography later. All photographers will see the dual exposure or multi exposure shots in our photography career. We will add that as a trending photography. We will display it in our career. So, அந்த photography எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இதல பார்க்கலாம் சோ உங்க கேமராவை எடுத்துக்கலாம் உங்க கேமரால நீங்க எந்த கேமரா வந்தாலும் சரி Nikon Canon Sony எந்த கேமரா வந்தாலும் சரி அதுல மல்டிபிள் எக்ஸ்போசர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படினா இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுல மல்டிபிள் எக்ஸ்போசர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல போனீங்கனா number of shots அப்படினு சொல்லி கேக்கும் அதல ரெண்டு ஷாட்ஸ் வேணுமா மூணு ஷாட்ஸ் வேணுமா அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க உங்களோட கேமரால அதிகபட்சம் எத்தனை ஷாட்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும் அப்படிங்கறத அதலயே டிஸ்ப்ளே பண்ணி காட்டும் நீங்க அந்த ப்ளஸ் அல்லது அப் அப்படிங்கற பட்டனை டச் பண்ணிட்டே போனீங்கனா அதிகபட்சம் 8 10 அந்த மாதிரி எடுக்கற அளவுக்கு அதலயே டிஸ்ப்ளே பண்ணி காட்டும் அது வரைக்கும் நீங்க மல்டிபிள் எக்ஸ்போசர் ஷாட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ் வந்து அவ்வளவுதான் பெரிய இதெல்லாம் இல்ல அதாவது மல்டிபிள் எக்ஸ்போசர் உடைய பர்பஸ் என்ன அப்படினா இப்போ நம்ம ஒரு போட்டோவை ஒரு டேக்ல தான் எடுக்க முடியும் சரிங்களா இது மல்டிபிள் எக்ஸ்போசர்ஸ்ல உள்ள போய் ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூணு ஷாட்ஸ் எடுத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஷாட் இங்க ஒரு ஷாட் செகண்ட் ஷாட் இப்படி ஒரு ஷாட் தேர்ட் ஷாட் இப்படி ஒரு ஷாட் மூணு ஷாட்ஸ் எடுத்துட்டு இந்த ஃபோக்கஸ் பட்டனை லைட்டா ஹாஃப் பிரஸ் பண்ணீங்கனா போதும் அது என்ன செஞ்சிரும் அப்படினா மூணு போட்டோவையும் மெர்ஜ் பண்ணி ஒரே போட்டோவா கொண்டு வந்துரும் இத பார்க்கிறதுக்கு ரொம்ப கசமுசான்னு இருக்கிற மாதிரி இருக்கும் But நம்ம இப்போ இந்த வீடியோல வந்து பாக்க போறது வந்து டியூயல் எக்ஸ்போசர் ரெண்டு எக்ஸ்போசர் அதாவது ரெண்டு ஃப்ரேம் போட்டோஸ் வந்து ஒரே ஃப்ரேம்ல மெர்ஜ் பண்றப்ப எப்படி அட்ராக்டிவான போட்டோஸ் வருது அப்படிங்கறத பத்தி நம்ம இதல பாக்க போறோம் சோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில வீடியோ வந்து நான் சைடுல உங்களுக்கு காட்டிட்டே வரேன் பாருங்க இப்ப நானும் என்னோட ஸ்டூடண்ட் காலின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் ஷூட் போயிட்டு வந்துட்டு ஆன் தி வேல ஒரு ரோட் இருந்துச்சு அது பேக்ரவுண்ட் வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு ஸ்கை இருந்துச்சு ஆல்ரெடி ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு டியூயல் எக்ஸ்போசர் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு அப்பா குழந்தைய வந்து இப்படி தூக்கி கொடுத்த மேனிக்கு அம்மா வந்து அந்த சைடு இருந்து வாங்கின மேனிக்கு அதாவது மேலே இருந்து டியூயல் எக்ஸ்போசர்ல அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்துப்பாங்க அது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஃபோட்டோகிராஃபியா இருந்துச்சு அதை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி கரியர்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு சிலர் பண்ணியிருக்கீங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்ததுல நல்லா வந்துச்சு ஸோ அப்படி அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துருங்க ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறப்ப நீங்கள் எடுக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் அது ப்ளூ ஸ்கையோ அல்லது ஒயிட் ஸ்கையோ ஏதோ ஒன்று ஸ்பேஸ் இருக்கணும் அந்த ஃப்ரேமில் பாதிக்கு கீழே தான் கால்வாசி தான் அந்த ஃப்ரேம்லேயே நீங்கள் இருக்கணும் ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து காலின் வந்து கேமராவை இப்படி தூக்கி பிடிச்ச மேனிக்கு ஒரு ஹாஃப் ஃப்ரேம் ஹாஃப்க்கு ஹாஃப் ஃப்ரேம் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் ஃபோட்டோ எடுத்தாச்சு செகண்ட் போஸ் அதே தான் அதே செகண்ட் ஃபோட்டோ அதே போஸ் தான் பட் எப்படின்னா கேமரா இல்லாமல் வாங்கின மாதிரி அப்போ ஃபஸ்ட் ஃப்ரேம் இப்படி எடுத்தாச்சு ஃபஸ்ட் ஃப்ரேம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது இப்படி எடுத்தாச்சு செகண்ட் ஃப்ரேம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா கேமராவை இப்படி நீங்கள் தலையில் திருப்பிக்கணும் தலையில் திருப்புறப்ப நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சோ பேக்ரவுண்டில் ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீ எந்த ட்ரீலேருந்து எந்த ட்ரீ வரைக்கும் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நீங்கள் தோராயமாக கணக்கு வச்சுக்கலாம் ஸோ இதுக்குள்ளே ஃப்ரேம் வரணும் அப்படின்ட்டு அதே ஃப்ரேமை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா கேமராவை செகண்ட் ஃபோட்டோக்கு இப்போ தலையில் திருப்பி நீங்கள் ஷட்டர் ப்ரெஸ் பண்ணணும் ஷட்டர் ப்ரெஸ் பண்ணுறப்ப வியூ ஃபைண்டர் மூலமா பார்த்துக்கிட்டே வாங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரேமில் கால்வாசி கீழே எடுத்தோம் செகண்ட் ஃப்ரேம்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்வாசி கீழே எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்து என்னோடய நிக்கான் 7500 ரெண்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஹாஃப் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரெண்டு ஃபோட்டோவும் மெர்ஜாகி ஒரே ஃபோட்டோவும் வந்துடும் அதுக்கு முன்னாடி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்கணும் அந்த ஃபில்டர் படி அதாவது டார்க்னாக இருக்கணுமா நார்மலாக இருக்கணுமா லைட்டனாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும் நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தோம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்ததில் அந்த லைட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்பவே எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு டார்க்கன் வந்து வச்சு பார்த்தோம் அது ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு இது எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இது நல்லாயிருக்கு ஆனால் ஒரு சில கேமராஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டியூயல் எக்ஸ்போசர் எடுக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரேமில் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்பிளேலே காட்டும் செகண்ட் ஃப்ரேம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஹாஃப் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் உங்களுக்கு மெர்ஜ் ஆகும்னு சொன்னேன் 7500 அப்படி
மற்ற கேமராஸில் எப்படிங்கிறதுல டியூயல் எக்ஸ்போசர்ஸ் அந்த நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் ரெண்டு செலக்ட் பண்ண உடனே மூணாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவே மெர்ஜ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி கரியருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜாய் ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.